அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குள் சிக்கி தற்கொலை வரைக்கும் சென்ற யூடியூபர் பிரியாணி மேன் என்கிற அபிஷேக் ரவி இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ஐடி ஆக்டு 352, 353, PNS உள்ளிட்ட 5 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னை சைபர் கிரைம் காவல்துறை அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர் எந்த நேரமும் ரிமாண்ட் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவருடைய கைதினுடைய பின்னணி என்ன, யார் புகார் கொடுத்தது என்பது குறித்தும், கடந்த மே மாதம் தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கின ஒரு வழக்கு சவுக்கு சங்கருடைய கைது. சவுக்கு சங்கருடைய கைதில் உச்சநீதிமன்றம் அந்த குண்ட சட்டத்தை இடைக்கால தடை கொடுத்து விடுதலை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இதில் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றமும் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்குகளிலிருந்து அவர் ஜாமீன் பெற்றிருக்காரு. சவுக்கு சங்கர் எந்நேரமும் விடுதலையாகலாம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சவுக்கு சங்கருடைய குண்ட சட்டம் ரத்து, ஜாமீன், அவருடைய விடுதலை, அது குறித்து பேசுறதுக்கு முன்னாடி பிரியாணி மேன் அபிஷேக் ரவி நேற்று இரவே அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல் வந்தது. இன்னைக்கு காலையில் அதிகாரப்பூர்வமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த கைது குறித்து விசாரிக்கும் பொழுது ரெண்டு காரணம், நேரடியான காரணம் ஒன்று, மறைமுகமான காரணம் ஒன்று. நேரடியான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் தன்னுடைய யூடியூப் பேஜில் ஒரு வீடியோ போட்டிருக்கார் செம்மொழி பூங்கா குறித்து. கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் ஆயிடுச்சு, ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ போட்ட பிறகு ஏதாவது சமூக பதட்டம் ஏற்பட்டுச்சான்னா இல்லை. அந்த வீடியோ வெளியாகி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ சம்மந்தமாக யாராவது புகார் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. சமூக வலைதளங்கள் அந்த வீடியோ குறித்து ஏதாவது ஒரு பேசப்படும் பொருளாக மாறிச்சா அப்படின்னா அதுவும் இல்லை. 3 மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோவில் இப்போ பரங்கி, சென்னை பரங்கிமலையில் ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்களா, அந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த கைதுன்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அந்த வீடியோவை பொறுத்தளவில் இந்த பர்டிகுலர் செம்மொழி பூங்காவில் செம்மொழி பூங்காவை தவறாக பயன்படுத்துகிறாங்க. செம்மொழி பூங்காவில் காதலர்கள், ஆண்கள், ஆண் பெண்ணு இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க, முறை தவறி நடக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் அவருடைய ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. அதில் கொஞ்சம் ஆபாசம் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை, ஆபாசம் இருக்குது. ஆனால் அது நேரடியாக சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அதை காணொலி வெளியிட்ட உடனே யாருடைய மனசையாவது புண்படுத்திருச்சு. இல்லை அங்கே இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டார், அதனால் அவங்களுடைய ஐடென்டிட்டி பாதிக்கப்பட்டுருச்சு, அவங்களுடைய ஒழுக்கம் கேள்விக்குறியாயிருச்சு அப்படின்னா இல்லை. அங்கு செம்மொழி பூங்காவில் ஒரு வீடியோ போடும்போது யாராவது ஒரு பெண்ணை பற்றி மென்ஷன் பண்ணி பர்டிகுலராக போட்டிருக்காரு அப்படின்னா அதுவும் இல்லை. அங்கே இமேஜஸ் வச்சு மறைச்சிருக்காரு, அதிலே அந்த வீடியோலேயே சொல்லிடுறாரு, நாங்கள் 2 இமேஜ் வச்சு மறைச்சிருக்கோம், அப்படி மறைச்சிருக்கோம்னா அங்கே யாராவது இருக்காங்கன்னு அர்த்தம் சொல்லி 2 இமேஜ் வச்சு மறைச்சிருக்காரு. இதில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். இங்கே மட்டும் இல்லை, மெரினா பீச்சில் நடக்கலையா, எங்கெல்லாம் புதர் ஒழிப்பு இருக்கோ அந்த விவேக் ஒரு படத்தில் வருவார், புதர் ஒழிப்பு வாரியம்னு ஒன்று கொண்டு வாங்கடா, எந்த புதருக்குள்ளே எவன் இருக்காமனே தெரியல அப்படிம்பார். அப்படி பல்வேறு இடங்களில் சில பேர் வந்து தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. காவல்துறை அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, காவல்துறை விரட்டி விடுறாங்க, பொதுமக்கள் விரட்டி விடுறாங்க. இப்போ இவர் சொன்ன வீடியோவின் அடிப்படையில் அந்த வீடியோவில் இன்டென்ஷனாக தான் பார்க்கணும். செம்மொழி பூங்காவை அசிங்கப்படுத்துவது அவருடைய நோக்கமா, இல்லை செம்மொழி பூங்காங்கிற ஒரு அருமையான பூங்காவை இப்படி வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க பல பேர் அப்படிங்கிறது சொல்கிறது அவருடைய நோக்கமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் பேசும்போது அதோடைய இன்டென்ஷன், உள் நோக்கத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்படி இந்த பிரியாணி மேனுங்கிற அபிஷேக் ரவிக்கு செம்மொழி பூங்கா என்கிற பூங்காவை இழிவுபடுத்தணுங்கிறது நோக்கமாக இல்லை, இப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் சொல்கிறார். அவர் சொன்னதின் அடிப்படையில் அங்கே முழுமையாக சிசிடிவியை போட்டு, கூடுதலாக செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போட்டு, கொஞ்சம் காவலர்கள் போட்டு, செங்கொழி பூங்கா என்பது கலைஞர் கருணாநிதி அவர்களால் உயர்ந்த நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட சீனாவிலிருந்து பல்வேறு மரங்கள் கொண்டு வச்சாங்க, 700க்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்குது, ஊட்டி தாவரவியல் பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியே அந்த வடிவமைப்போடு இங்கே உருவாக்கப்பட்டது. ஊட்டிக்கு பல வரலாம் போக முடியாது, சென்னைக்குள்ளே ஒரு ஊட்டி பூங்கா அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி செம்மொழி மாநாடு நடந்ததுனால அது செம்மொழி பூங்கா என்று பெயர் வைக்கப்பட்டது. 2010 8 கோடி ரூபா பட்ஜெட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்ட பூங்கா உண்மையிலே நல்ல நோக்கம், இல்லை மாற்றுக்கிறது இல்லை. அந்த பூங்காவை தவறாக பயன்படுத்துகிறாங்க என்பதுதான் பிரியாணி மேனுடைய குற்றச்சாட்டு. அது அவர் அவருடைய ஸ்டைலில்
ஒரு இளைஞரா ஒரு 2K கிட்ஸா அந்த வீடியோ போட்டிருக்காரு. உங்களுக்காக தான் இருக்கு செம்மொழி பூங்கா. நாங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரையுமே நாங்க இந்த இமேஜை வச்சு மறைச்சிருக்கோம். ஒரு பொட்டானிக்கல் கார்டனோட பர்பஸ் மரங்களை கன்சர்வ் பண்றது பிரிசர்வ் பண்றது தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மரங்களை கட் பண்ணி சேரா பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிருக்காங்கன்னா இந்த பார்க்கோட டார்கெட் ஆடியன்ஸ் ஆன கப்பிள்ஸ் ஆற அமர உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்றதுக்கு தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதெல்லாம் மாத்திக்கிட்டோம்னு சொல்றது சரியா இருக்குமா? அந்த வீடியோவுக்காக ஒரு பெண்ணை வைத்து புகார் கொடுக்க வச்சு அவரை கைது செய்ய வைப்பது சரியா இருக்குமா? இப்ப கைது அதுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம். இது நேரடியான காரணம். மறைமுகமான காரணம் என்ன? பிரியாணி மேன் இர்ஃபான் குறித்து ஒரு காணொலி வெளியிடுறாரு, பணத்தின் பவர் அப்படின்னு போடுறாரு. இர்ஃபான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் பண்றாரு. இர்ஃபானுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் இர்ஃபான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இர்ஃபானுடைய மச்சான் தான் இருந்தா இர்ஃபான் கிளைம் பண்றாரு. சரி, இர்ஃபான் இருந்தாரோ மச்சான் இருந்தாரோ கார் ஆக்சிடென்ட், அதுல இர்ஃபான் தன்னுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வழக்குல இருந்து தப்பிச்சாரு, காம்பன்சேஷன் கொடுத்துட்டு அது குறித்து இர்ஃபானுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பிரியாணி மேன் வச்சார். அதே போல இப்போது ஜென்டர் ரிவ்யூ, தன்னுடைய பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினத்தை இர்ஃபான் வந்து துபாயில் போய் அறிவிச்சார். இது இந்தியாவுடைய சட்டத்தின்படி தவறு, தெரிஞ்சிருந்தோம் இன்டென்ஷனோட இர்ஃபான் பண்ணார் அப்படி, ஆனாலும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தப்பிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு மட்டும் பணத்துக்கான பவர், அரசியலுக்கான பவர் இருக்குது, அப்போ சட்டங்கிறது எல்லாத்துக்கும் சமமாதானம் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை பிரியாணிமன் கேட்டார். டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நியாயம், இர்ஃபானுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வியில தான் இர்ஃபானை ஏற்று பேசுறி அப்படிங்கிற தாண்டி இனி எங்களே ஏற்று பேசிட்டியா? டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நியாயம், இர்ஃபானுக்கு ஒரு நியாயம்னா அப்போ நான் எங்களை கேள்வி கேட்குறியா? திமுகவை கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லி திமுகவுடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள் கடந்த 2 நாட்களாக இந்த பிரியாணிமன் குறித்து கடுமையான விமர்சனத்தை வைக்க அந்த கமெண்டை பூரா படிச்சுட்டு அவன் தற்கொலை வரைக்கும் முயற்சி வரைக்கும் போக, அப்புறம் அவங்க அம்மா காப்பாற்ற, இப்போ தற்கொலைக்கு முயன்றதாக இந்த பிரியாணிமன் மீது வழக்கு பதிவு செய்யலாம். உண்மையிலே தற்கொலை முயற்சி பண்ணார் லைவில், இதை பார்க்குற இளைஞர்கள் சின்ன பசங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரை கண்டிக்கலாம், வழக்கு பதிவு செஞ்சு அவரை கொஞ்சம் கண்டித்து காவல் நிலையத்தில் வச்சு எப்போ அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, யூடியூப் வச்சுட்டு ஒழுங்காக வீடியோ போடுப்பான்னு சொல்லி எச்சரிச்சிருப்பலாம். அதான் சரியான உண்மையான நேர்மையான அணுகுமுறையாக இருக்க முடியும். அவன் இன்டென்ஷனோடவே எல்லாத்தையும் பண்ணுறான், தப்பாக பண்ணுறான்னா அவனை கூட்டு கண்டிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் அதுக்காக கைது பண்ணி சிறைப்படுத்துகிற வரைக்கும் போகிறதுங்கிறது அப்பட்டமான அடக்குமுறை. ஓம் பகுத்தறிவாய் நமஹ. வணக்கங்க. தினம் காலையில இந்த 3 மந்திரத்தை சொல்லிட்டு தான் என் 3 கடவுள்களை வேண்டிட்டு தான் என்னால் ஆரம்பிப்பேன். இன்னைக்கு நாள் இனிதே ஆரம்பிக்கட்டும். வாங்க உடன்பிறப்புகளே வீடியோக்குள்ள போலாம். உதயநிதி உதயநிதி. இப்ப இர்ஃபான் குறித்து பேசியிருக்கிறதுக்கு வழக்கு போடல, வழக்கு போட முடியாது. ஆனா அதுல வழக்கு போட முடியாம 3 மாசத்துக்கு முன்னாடி அவன் பேசினதை தூக்கிட்டு வந்து அதை சமூக வலைதளங்கள்ல பரப்பி பேசுபடு பொருளாக மாத்தி, மனுஷங்கிறவன் தப்பு செய்வான் தானே, சின்ன சின்ன வார்த்தையை விட்டுருவான், ஹியூமன் எரர்னு ஒன்று இருக்குல்ல, பெரிய ரோபோவே எரர் இருக்குன்றான், ஹியூமன் எரர் இருக்காதா? அப்போ எப்படா ஒருத்தர் சிக்குவான்னு காத்திருக்கிறது. எங்களை எதிர்த்து பேசினவன், எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவன், எங்களுடைய ஆளை எதிர்த்து பேசக்கூடியவன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரியான மனநிலை? மிக மிக மோசமான வன்மமான மனநிலை. இது இப்போ இதை யார் கொண்டாடுறான்னு பார்க்கும்போதே இந்த கைதுக்கு பின்னாடி யாருமே புரிஞ்சுக்க முடியாது. திமுகவுடைய டைரக்ட் ஐடி விங்கு கொண்டாடிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, சமூக வலைதளங்களில் யார் பேசினாலும் இதுதான் நடக்கும், ட்விட்டரில் கம்பு சுற்றுனா இதுதான் நடக்கும், யூடியூப்பில் பேசினா இதுதான் நடக்கும், ஜெயிலுக்கு போயிடுவேன், ஜெயிலுக்கு போயிட்டதுனாலேயே அவன் பெரிய குற்றவாளி என்றோ, ஜெயிலுக்கு போனதுனாலேயே அவன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் என்றோ, ஜெயிலுக்கு போனதுனாலேயே அவன் திருப்பி வந்து உங்களை பேச மாட்டான் என்றோ எப்படி நினைக்க முடியும்? திமுக ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 யூடியூப்பர், ஒரு 60 ட்வீட் போட்டவன், மீம் போட்டவன்லாம் பாம்பு போட்ட மாதிரி தேடி சர்ச் பண்ணி தனிப்படை போட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சு அப்படியே இது பண்ணுறது. இவர்கள் அங்கே கிளைம் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்தீங்களா ஆனந்த் டெல்ட்டு முடிவை என்ன பண்ணீங்க, கௌரி லங்கேஷை என்ன பண்ணீங்க, ஸ்டான் சாமியை என்ன பண்ணீங்க, ஆனந்த் டெல்ட்டுண்டே ஸ்டான் சாமி இவங்கெல்லாம் பிஜேபிக்கு எதிராக உண்மையிலே செயல்பட்டாங்க, பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டாங்க, பிஜேபிக்கான கருத்துருவத்தை உருவாக்குதாங்க, விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்னாங்க, சமூக செயற்பாட்டாளராக நின்னாங்க, எழுத்தாளராக, சோசியல் ஆக்டிவிஸ்டாக பல வேலைகளை பார்த்தாங்க. அவங்கள மீது பிஜேபி கடுமையான கோபம் கொண்டு ஒரு அடக்குமுறை ஏவி அவங்கள கைது பண்ணி ஜெயிலில் போட்டுச்சு. ஆனால் இங்கே சாதாரணமாக அவங்களாவது ஒரு பெரிய பெரிய வேலைகளில் ஈடுபட்டவங்க, ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் போல் செயல்பட்டவங்க, அவங்கள கைது பண்ணாங்க. அதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம். உண்மையிலே அது கைது தவறானது, சமூக அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆனால் இங்கே
சும்மா ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டவன், ஃபேஸ்புக்கில் கருத்து போறதி பண்ணவன், ட்விட்டர்ல போட்டவன்லாம் கைது பண்ணா அங்க அவங்க பண்றதும் இங்க நீங்க பண்றதும் ஒண்ணுதானே? நம்மளை எதிர்த்து ஏவப்படும் தீய சக்திகளோட ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்றதும் தான். நான் ஊபி இல்ல பேஜ் ஷிட் போஸ்டிங். இந்த பேஜ் ஒரு பார்ப்பனிய மனநல இருக்கிற ஒரு சங்கி ஆரம்பிச்ச இருங்க ஒரு தம்பி ஆரம்பிச்ச பேஜ். இந்த பேஜோட கவர் போட்டோல பாத்தீங்கன்னா நம்மளோட கழக தலைவர்கள், நம்மளோட முன் உதாரணங்கள் எல்லாம் இருக்காங்க. தீஸ் ஆர் தி பீப்பிள் வி அஸ்பயர் டு பி. பிரியாணி மேன் வந்து ஆபாசமா பேசினாரு, அவர் வந்து அவதூறா பேசினாரு, அசிங்கமா பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் கைதுடுறாங்க. பிரியாணி மேன் மட்டும்தான் ஆபாசமா பேசுறாரா? அவர் மட்டும்தான் அவதூறு பரப்புறாரா? அவர் மட்டும்தான் இழிவா பேசுறாரா? திமுகவுடைய ஆதரவாளர் என்ற போர்வையில், திமுக காரங்க கிடையாது, திமுகவுடைய திராவிட ஆதரவாளர்கள் இந்த ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டவங்க பேர்வையில், முற்போக்காளர்கள் என்ற போர்வையில், பெரியாரிஸ்டுகள் அப்படிங்கிற போர்வையில், சமூக வலைதளத்தில் கேவலம் கேவலமான தம்ப்நெயில் வைப்பது, மிக ஆபாசமான முறையில் வார்த்தையை பிரயோகம் செய்வது. இந்த பிளிப் பிளிப்னு ஒரு சேனல் இருக்குது, பார்க்கவே முடியாது, அவ்வளோ கேவலமாக இருக்கும். பெண்கள் குறித்து, எல்லா தலைவர்கள் குறித்தும், கவிப்பேரசு வைரமுத்து குறித்து, நான் சீமானவர்கள் குறித்து, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து, யார் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருப்பாங்களோ அவங்க எல்லாரையும் கேவலமாக பேசுறதுக்கு ஒரு சேனல். ஏன் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்கள் குறித்தும் அவ்வளோ ஆபாசமாக அந்த சேனலில் உட்காந்துட்டு ரெண்டு பேர் மாறி மாறி பேசுகிறாங்க, அவ்வளவு கேவலமாக இருக்கும். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை, அவர் மீது புகாரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த நடவடிக்கையும் இல்லை. சோழன் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு நாலு பேர் கிகோலோ பையா நண்பா ஓ நண்பா என் காது என்ன இப்படி போகிறாயே. அதே போல இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இயங்கக்கூடிய திராவிட ஆதரவு சேனல்கள், பெரியாரிஸ்டுகளுக்கு பேர்ற, உண்மையிலே பெரியாரிஸ்டுகள் என்ற பெயர்ல, உண்மையிலே பெரியார் அவங்க படிச்சாங்களா, அண்ணாவை படிச்சாங்களா, கலைஞர் கருணாநிதியை படிச்சாங்களா, இந்த எதுவுமே இல்லை, சும்மா உட்கார்ந்துக்கிட்டு தங்களுடைய வியூஸுக்காக, பார்வைகளுக்காக கேவலமான தன்மை. அதில் சமீபத்தில் ஐயா ராமதாஸுடைய உருவத்தில் ஒரு நாய் படத்தை போட்டு, ராமதாஸ் படத்தை போட்டு ஒருத்தன் தம்ப்நெயில் வைக்கிறான். இவனெல்லாம் கைது செய்ய முடியாது, ஏன்னா இவன் திமுக ஆதரவாளன், திராவிட ஆதரவாளன், பெரியார் ஆதரவாளன், பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற போர்வையில் இவன் யாருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவான், இவனை புகார் கொடுத்தா கூட நடவடிக்கை மாட்டாங்க. தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவான், அதுவும் அப்பட்டமான பொய்யை பேசுவானுங்க, உண்மைக்கு புறம்பாக பேசுவானுங்க, ஒருத்தருடைய குடும்பத்தை பற்றி மிக தகாதார வார்த்தையில் பேசுவானுங்க. நாம் புகார் போய் கொடுத்தா கூட புகாருக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது, அதில் நடவடிக்கை பண்ண எந்த எல்லா வாய்ப்பும் இருக்குது, ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் திமுக ஆதரவானன். அப்போ திமுக ஆதரவானாக, திராவிட ஆதரவானாக, பெரியாரிஸ்டாக இருந்து கொண்டு என்ன வேணாலும் பேசலாம், திமுகவுக்கு எதிர்கருத்து கொண்டவன் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசக்கூடாது, உடனே கைது. எதையாச்சும் சொல்லியா சார் ஒரு கேன? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா இது ஒரு பக்கம் அப்படின்னா, சவுக்கு சங்கருடைய குண்டர் சட்டம், சவுக்கு சங்கருக்கு வந்து குண்ட சட்டம் போடப்பட்டது. அந்த குண்ட சட்டத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து அந்த குண்ட சட்டத்தை ரத்து செய்வதற்கான ஆணையை கொடுத்தாரு. அப்புறம் அந்த டபுள் பெஞ்சில் அதாவது மாற்று கருத்து இருந்ததுனால அது ரெண்டாவது பெஞ்சுக்கு போடுது. ரெண்டாவது பெஞ்சில் வந்து தமிழ்நாடு அரசு இதில் முடிவெடுக்கணும், கால வரிசைப்படி தான் குண்ட சட்டத்தை விசாரிக்க முடியும், இது வந்து உடனடியாக விசாரிக்க முடியும்னு சொல்லி அந்த இரண்டு நீதிபதிகள் சொன்ன அமர்வுகள் சொன்னாங்க. பொதுவாக அந்த குண்ட சட்டத்தை பொறுத்தவரை என்னென்னா, இது வந்து ஒரு அறிவிக்கப்படாத தண்டனை, இது ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டு, ஒரு வருஷம் ஒருத்தனுக்கு நேரடியாக எந்த விசாரணையும் இல்லாமல், ஒரு வழக்கில் ஒருத்தன் சம்மந்தப்பட்டிருக்கானா, சார்ஜ் ஷீட் போடப்பட்டு அது ட்ரையலுக்கு போய் விசாரணை நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கணும். ஆனால் குண்டசை பொறுத்தவரை ஒருத்தன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கான்னு சொல்லி உள்ள வருதான் ஒரு ரிமாண்ட் அக்யூஸ்டு, விசாரணை சிறைவாசி, 15 நாளில் அவளுக்கு தண்டனை, எந்த விசாரணையும் இல்லாமல் தண்டனை. இது அப்பட்டமான ஒரு அடக்குமுறை சட்டம். ஏன்னா ஏற்கனவே இந்த சட்டம் என் மீது பாய்ச்சப்பட்டு கிட்டத்தட்ட 213 நாட்கள் இந்த குண்ட சட்டத்தில் நான் புழல் ஜெயிலில் இருந்தேன். அப்போ தான் இந்த சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கில் எனக்கு வந்து காவல்துறையும் பெண் அதிகாரிகளும் பேசுனதில் அது தவறு, அவர் கைது செய்யப்பட்ட வரைக்கும் சரி, ஆனால் குண்டர் சட்டம் வரைக்கும் போகணுமானா சத்தியமாக கூடாது. குண்டர் சட்டம் அரசியல் கைதிகள் மீதோ, யூடியூப்பில் வீடியோ போடுற மீதோ, இல்லை பேசுகிறவங்க மீதோ போடப்படக்கூடாது. அது பாலியல் ரீதியான தொழிலில் ஈடுபடுறவங்க, ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறவங்க, மது மத போதையில் ஈடுபடுறவங்க, தொடர்ச்சியான ஹேபிச்சுவல் அஃபண்டர், இவங்க மேலே தான் போடணும், அதுதான் சரி. ஆனால் பேசியதற்கெல்லாம் குண்ட சட்டம் போடக்கூடாது என்று நாம் சொன்னது இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இரண்டு நேர்மையான நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதில் சுதன்சி துலியா, அஜானுதீன் அமானுல்லா அப்படிங்கிற இரண்டு நீதிபதிகள். இந்த இரண்டு நீதிபதிகள்கிட்ட தான் சவுக்கு சங்கருடைய இந்த குண்ட சட்டத்தின் மீதான விசாரணை போகிறது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் மீதான குண்ட சட்டத்தை நாங்கள் வந்து கால வரிசைப்படி தான் விசாரிப்போன்னு சொல்கிறாங்க. காலவரிசைனா அவங்க அந்த ஹியரிங் வர்றது குறைந்தபட்சம் 8 ஆகும். ஏன்னா ஏற்கனவே நிறைய வழக்குகள் பெண்டிங் இருக்குது, ஆட்கொணர் மனுகள், அப்போ அது 8 வரைக்கும் காத்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த போட்ட பெட்டிஷன் அடிப்படையில் அதை மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க.
கிட்டத்தட்ட 80 நாட்கள் சவுக்கு சங்கர் ஜெயிலில் இருக்காரு. அதனால இந்த குண்ட சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. அவங்க எடுத்த சரியான முடிவு அந்த இடத்துல தான். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரிச்சுட்டு 80 நாட்களாக சவுக்கு சங்கர் இந்த வழக்கில் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன, சவுக்கு சங்கர் என்ன தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவரா, ஏன் நீங்கள் ஒரு சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் வச்ச வாதத்தின் அடிப்படையில் அவர் மீது ஒரே வழக்கில் ஒரு குற்றச்சாட்டுக்கு 17 வழக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாமல் குண்ட சட்டம் போடப்பட்டிருக்கு. கை உடைந்த நிலையில் தமிழ்நாடு முழுக்க அவரை அலக்களிக்கிறாங்க. அவர் வந்து குறிப்பாக அவர் ஒரு குறிப்பிட்ட அமைச்சரை, அதாவது செந்தில் பாலாஜி மனசு வச்சு பேசியிருக்காங்க, குறிப்பிட்ட அமைச்சரை அவர் கேள்வி கேட்டார், அவர் குறித்து விமர்சனம் பண்ணார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை தொடர்ச்சியாக அலக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் தரப்பில் வந்து வாதி வச்சுருக்காங்க. அதை கேட்ட நீதிபதிகள் வந்து சவுக்கு சங்கர் ஒன்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம் நபர் கிடையாது, 80 நாட்கள் ஜெயிலில் இருக்கார், அதனால் இந்த குண்ட சட்டத்துக்கு நாங்கள் இடைக்கால தடை, அதாவது இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்குறோம், சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது ஆஸ் யூஷுவல் கால வரிசைப்படி தான் அந்த வழக்கு வரும். அது வரைக்கும் அவருக்கு இந்த இந்த வழக்கில் நாங்கள் வந்து ஜாமீன் கொடுக்குறோம், இடைக்கால தடை கொடுக்குறோம், அதனால் இந்த குண்ட சட்டத்திலேருந்து அவர் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உண்மையிலே மிகச்சிறப்பான தீர்ப்பு. இனிமேல் யார் மீதாவது இது போல் குண்ட சட்டம் போடப்பட்டால் அந்த குண்ட சட்டத்தை உடைப்பதற்கு தவறாக, அதாவது குண்ட சட்டம் வந்து கொலகார மேலே போடலாம், கொள்ளக்கார மேலே போடலாம், கஞ்சா வழக்கில் ஈடுபட்டு போகலாம், அது நம்ம வரவேற்கிறோம் வாழ்த்துறோம், அது உண்மையிலே சிறப்பு. ஆனால் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அரசுக்கு எதிராக கேள்வி கட்டதற்கும் மீதும் குண்ட சட்டம் போட்டால் சவுக்கு சங்கருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க மேல்முறையீடு போக முடியும் என்பதற்கு சவுக்கு சங்கருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கப்பட வேண்டியது. அதே போல் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இந்த இடைக்கால தடை என்பது, இந்த இன்ட்ரீம் ஸ்டே என்பது குண்ட சட்டத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், சவுக்கு சங்கர் மீது வேற ஏதாவது வழக்கல் இருந்தால் அதில் அவருக்கு உடனடியாக ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையும் நீதிபதிகள் பதிவு பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் 17 வழக்குகளில் 10 வழக்குகளுக்கு சவுக்கு சங்கருக்கு நேற்று வரைக்கும் ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான வழக்காக கருதப்பட்டது தேனியில் போடப்பட்ட கஞ்சா வழக்கு. ஏன்னா கஞ்சா வழக்கை பொறுத்தளவில் அது 6 மாதத்துக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து 400 கிராமம் எவ்வளோ தான் இருந்திருக்குது, 1 கிலோ 100 கிராமுக்கு மேலே போனால் தான் அது 6 மாதம். அப்போ 400 கிராம் தான் கஞ்சா இருந்ததுனால மதுரை கூடுதல் நீதிமன்றத்தில் 80 நாட்கள் ஜெயிலில் இருக்காரு, அதனால் அதன் அடிப்படையில் நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம்னு சொல்லி நேற்று அதுக்கும் ஜாமீன் கிடைத்திருக்கிறது. 5 வழக்குகளில் சவுக்கு சங்கர் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிமாண்ட் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு 2 வழக்கள் மட்டும் சவுக்கு சங்கருக்கு பெண்டிங் இருப்பதாகவும், ஆக இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே சவுக்கு சங்கர் வெளியே வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கை நம்ம நியாயப்படுத்தலை, அவர் பெண் அதிகாரிகளை பேசியது தவறு, இன்றைக்கு கமிஷனர் இருக்கக்கூடிய அருண் அவர்களை பேசியது தவறு, ஒரு நேர்மையான ஒரு தமிழனாக இருந்து நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரி இப்போதைக்கு கமிஷனர் அருண் தான், அதில் எனக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் அவருக்கு குண்ட சட்டம் வரைக்கும் போய் அவரை ஒட்டுமொத்தமாக ஜெயிலே வச்சு முடக்கணும்னு நினைப்பது என்பது அது அப்பட்டமான அடக்குமுறை. அந்த அடக்குமுறையை உடைத்து கொண்டு சவுக்கு சங்கர் வெளியே வர இருக்கிறார். நான் ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கருடைய அந்த கைதின் போது பேசியிருந்தேன், இந்த அனுஷ்கா நடித்த ஒரு படத்தில் அனுஷ்கா வந்து அந்த பேயை கொன்றுவா, அவன் வந்து பேய்ங்கிறது ஆத்மா, ஆத்மாவை கொண்டவுடனே திருப்பி அவன் வருவான், இது என்ன ஆத்மா, அவன் தான் கொன்னாச்சே, பேயாக வந்தவனை கொன்ன பிறகு திருப்பி அவன் வருவான், அது செத்தது ஆத்மா, இப்போ வந்துக்கிறது பிரேதாத்மாம்பாங்க, அதாவது பேய் செத்து அது ஆத்மாவாகி ஆத்மா செத்து அது பரம பிரேதாத்மா வரும். அது மாதிரி ஏற்கனவே சவுக்கு சங்கர் உள்ளே போகும்போது ஆத்மா தான் உள்ளே போனார், இப்போ வரும்போது பிரேதாத்மா வெளிவரார், என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அதாவது ஒரு சிறையில் போட்டதுனாலே ஒருத்தன் அடங்கி ஒடுங்கி உட்காந்துருவான், அவன் எதுவும் பேச மாட்டான், அவன் நமக்கு எதிராக கருத்து சொல்ல மாட்டான், அப்படியே நமக்கு ஆதரவாக வந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறது அப்பட்டமான தவறு. ரிவிஞ்சு மனநிலை தான் சவுக்கு சங்கர் வெளியே வரக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சவுக்கு சங்கரை வச்சு செஞ்சுருக்காங்க, அவரும் வச்சு செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எப்பவுமே ஒரு ஆட்சியில் எதிர்கருத்து கொண்டவர்களை ரொம்ப நேசிக்கணும். எதிர்கருத்து கொண்டவர்களை நேசித்தால் மட்டும்தான், எதிர்கருத்து கொண்டவர்களை வளர்த்து விட்டால் மட்டும்தான் அந்த ஆட்சி உண்மையான ஆட்சியாக இருக்கும். திமுகவில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் நல்ல பேர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த திமுக நலம் விரும்பிகள் அவங்க கொஞ்சம் நடுநிலையாக இருக்குன்னு நினைப்பாங்க, இந்த ஆட்சி மீதான கொஞ்சம் பற்று இருக்கும், அவங்க கூட முகம் சுளிக்கிற மாதிரியான முடிவுகளை யார் எடுக்கிறாங்கன்னா திமுகவுடைய ஐடி விங்கு. திமுகவுக்கு எதிராக பேசுகிறவங்கெல்லாம் கைது பண்ணி போட்டு திமுக ஐடிவிங்க குசிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், சாதாரண மக்கள் எல்லார்கிட்டையும் திமுக மீதான அதிருப்தியை கொண்டு போய் சேர்க்கிறதே இந்த ஐடிவிங் தான். இப்படி சாதாரண மனிதர்களை, எளிய மனிதர்களை திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய, எதிராக பேசவே கூடாதா, பேசணும், எதிராக பேசினாதான் ஒரு ஆட்சி ஒரு கட்சி அது உண்மையிலே செயல்பட முடியும். ஒரு ஆட்சியினுடைய அச்சாரமே எதிர்கட்சியில் தான் இருக்குது, எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும், எதிர்கட்சின்னு இருக்கக்கூடாது, எவனும் பேசக்கூடாது அப்படின்னா அது
தனியாக உட்காந்துட்டு தான் தாளம் போட்டு உட்காந்துருக்கணும். இப்போ எல்லாரும் கையிலையும் வந்து கேரளா ஜிங்ஜாங் ஜாலராக உட்காந்துக்கிட்டு சிங்கி சிங்கன்னு அடிச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதா? அது கட்சியாகவும் இருக்காது, அது ஆட்சியாகவும் இருக்காது. தவறுகள் நடக்கும், அந்த தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு எதிர்கட்சி தேவை. சமூகத்தில் எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு எதிராக பேசக்கூடிய எதிர் கருத்தியல் கொண்ட, எதிர் சித்தாந்தம் கொண்ட, எதிர் சிந்தனை கொண்ட, எதிர் கருத்து கொண்ட எல்லோருமே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நல்லாட்சியாக இருக்க முடியும். ஆனால் இங்கே எதிர்கருத்து கொண்டவனே இருக்கக்கூடாது, அவன் எப்படா சிக்கினாம்னு அவனை செதைச்சு விட்றணும் அப்படின்னு நினச்சி திமுகவுக்கு எதிராகவே வேலை பார்த்து கொண்டிருக்கிறது திமுகவுடைய அறிவார்ந்த ஐடி விங். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.